படத்தில் சாங்கில் ஒரு லைன் வந்துச்சு, எனக்கு என்ன மீனிங் தெரியல. எனக்கு ராட்சசனே ராவணனே ரகசிய ராமனே, இனி ரகசிய ராமன் தெரியல எனக்கு. ராட்சசன் ஓப்பனாக விட்டாங்க, ராவணன் ஓப்பனாக விட்டாங்க, ராவணனை ரகசிய ராமன்ட்டிங்க யாரு லிரிக்ஸ் ரைட் யாரு? ஓகே ஓகே, ஆமாம் அப்புறம் வந்து மீனிங் சொல்லுங்கள். நீங்கள் நீ பேசலையில்ல நீங்கள், சரி வாங்க. நீங்கள் ராமன ரகசியம் நாக்கிட்ட ரகசிய சிநேக நகர் போட்டிருக்காங்க, ரகசிய ராமனை நீ வாங்க. ராமனால எல்லாருக்கும் கொஞ்சம் குழு விட்டு போச்சு, அது மீனிங் சொல்லுவாங்க. இல்லை அது உண்மையான காதல்ங்கிறதுக்காக, அப்படி ராமன்ங்கிறது உண்மையான காதல். அப்போ ராவணன்னா ராவணன்லாம் அது ஆப்போசிட் கேரக்டர் தானே, ராமன் தான் உண்மையான காதல். அப்ப ரகசியமா லவ் பண்றவங்க உண்மையான லவ், அது படத்தோட வரும், படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிடும். சரி ஓகே ஓகே, அப்ப எல்லாம் ரகசியமா லவ் பண்ணுங்க, அப்போது உண்மையான காதலா இருக்கும், வெளிப்படியா லவ் பண்ணிடாதீங்க. கவிஞர் குஸ்மானால் தான் நோக்கம் வேற, இங்க விளக்கம் வேற. அது சுத்தமா இருக்கா சொன்னேன், துவச்ச துணி துவைக்கலாமா டெய்லி துவச்சு துவச்சு தந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற நான் அப்படி சொன்னேன். அது வந்து அரைச்சி மாறுத்தே தான் குளிக்கும், நல்லா பொங்கி வரும் இட்லி. ஆமாம் அப்படியே வச்சிங்கன்னா இட்லி பொங்காது, அரைச்சி மறைச்சிட்டே இருக்கணும். ஆமாம் அதெல்லாம் இந்த ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்ன உடனே அரசியலர் பேரரசின் ஆபாச பாடல்கள் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க இப்போ, ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான் எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு. ஆமாம் இங்கே முதல் தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட மோசம் எழுதியிருக்காங்க, நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்புறம். என்ன அவ்வளோ இருக்கு கவிஞர்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவாங்க. நான் வந்து வாடா வாடா தோழா வாழ்ந்து பார்ப்போம் வாடான்னு, அதை யாரும் பேச மாட்டாங்க. வேருக்கு நீர் ஊத்தித்தாம்பாரு பூக்களில் உன்பேறு அப்படின்னே, அதை பற்றி பேச மாட்டாங்க, ஏன்னா அது கட்டுப்பாடு இல்லை. இது மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளும். எல்லாம் இறைவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறாருன்னு, அதை பற்றியும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அந்த வடுமாங்க ஒன்று ஒன்று பிடிச்சி தொங்குவாங்க, எனக்கு பழுக்க மாட்டேங்குது போகும். அது ஏதோ தெரியாத எழுதி விட்டேன், வடுமாங்கா கவிங்கிறேன்டா நம்மளை. கருத்து படத்தை எழுதியிருக்கேன், தெய்வத்துக்கே மாறு வேஷமா எழுதணும்ல, அதெல்லாம் காதல் ஏற ஏறாது. அது மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியாது, நீ வளர்த்துக்கு அப்புறம் தெரியும், செதுக்கி ஆப்பு வைப்பாங்க. இந்த படத்தில் இசை நல்லா இருந்தது, அப்புறம் கதாநாயகி நம்ம சுப்பிரமணியன் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னார், கண்ணீரோட கண்ணீருக்கு மதிப்பே இல்லை, அது விலை மதிப்பில்லாது. அது பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பு அளவிட முடியாது. அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேல உள்ள வைத்த காதல். இந்த படத்தில் அவங்க கதாநாயகி ஒப்புனாங்க இல்லையோ, இந்த படத்தில் ஒப்பினிருக்காங்க. இந்த படத்துல ஒரு இன்வால்மெண்ட், இந்த படம் நல்லா வரணும், ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன், அந்த ஆதங்கம் அது வந்து உங்களுக்கு எமோஷனா அவங்க பார்த்து வராமல் எழுதியிருக்காங்க. அதுவே ஏன்னா என்ன சொல்றேன்னா, நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகியே வர்றதில்லை, சம்பளம் அவங்க கூட முடிஞ்சு வச்சு வர்றதில்லை. இங்கே ஒரு கதாநாயகியை வந்து அவருக்கு கண்ணீரும் வருதுன்னா உண்மையிலே நீங்க பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.